அமரன், அதாவது இந்த வீடியோ விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம். இப்போது உலகமெங்கும் ரிலீஸ் ஆகி முதல் நாள் முதல் காட்சி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது நம்ம மீடியா தர்பாரோட விமர்சனம் அமரன் படத்தை பற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை சின்ன குழந்தைக்கோடு தெரியும். நம்ம மறைந்த முன்னாள் இராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதாஜோட பயோபிக். ஸோ இதுதான் கதை. அவர் எப்படி வந்து ஆர்மிக்கு போனார், எந்த அளவுக்கு அவருக்கு தேசப்பற்று இருந்துச்சு, குடும்பத்தோட எதிர்ப்பையும் மீறி எப்படி போனார், தன் காதலையும் குடும்பத்தையும் ஒரு மிகப்பெரிய பரிதவிப்பில் விட்டுட்டு நம்ம காஷ்மீர் எல்லையில் எப்படிலாம் சண்டை போட்டார், நம்ம மக்களை காப்பாற்றுறதுக்கு எப்படிலாம் உயிர் நீத்தார் அப்படிங்கிற அவருடைய பயோபிக் தான். இப்போது படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், 100% அவருடைய பயோபிக்கை கரெக்டாக சரியாக எடுத்திருக்கிறார் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. அவருக்கு நம்மளுடைய மிகப்பெரிய சல்யூட். அதாவது ஒரு சினிமா பார்த்துட்டு வந்த ஒரு ரசிகரின் சல்யூட்டாக இல்லை, ஒரு இந்திய குடிமகனின் சல்யூட்டாக நம்ம வந்து இதை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலே அப்படி மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு நம்ம ராஜ்குமார் பெரியசாமி. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த படம் மூலம் தமிழில் மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாலேயே மிக முக்கியமான ஒரு இயக்குனர் அப்படிங்கிற பேரை எடுத்துட்டார். ஸோ அந்தளவுக்கு மேக்கிங்லேயும் சரி ஸ்க்ரீன் பிளேலையும் சரி ஒரு விஷயத்தை வந்து எதை வந்து முன்னிலைப்படுத்தி காட்டணும், எதுக்காக ஆடியன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஆடியன்ஸு பல்ஸு பார்த்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கு நம்மளுடைய சபாஸ் அதில் ஜெயிச்சும் காட்டிட்டார் அப்படின் தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஹீரோ அப்படின்னா இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தான். இரண்டாவது ஹீரோ, படத்தின் ஹீரோ நம்ம சிவகார்த்திகேயன். உண்மையுமே சொல்லக்கூடாதுங்க, இந்த படம் பார்த்தா சிவகார்த்திகேயன் ஹேட்டர்ஸ், அதாவது சிவகார்த்திகேயனை பிடிக்காங்க கூட பிடிக்கும். நம்ம ட்ரெய்லரில் நிறையா ஷார்ட்ஸ் வந்து சிவகார்த்திகேயனை பார்த்து ஆச்சரியப்பட்டோம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப கம்மின்னு சொல்கிற அளவுக்கு படத்தில் மனுஷன் உண்மையாலுமே உயர கொடுத்து வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லுங்கள். அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஸோ சூர்யா மாதிரி ஒரு விக்ரம் மாதிரி அந்த ஒரு நடிகர்கள் எப்படி தங்கள் கதாபாத்துக்காக தன் உடல் கட்டமையை மாற்றுவங்களோ கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் அதான் பண்ணிக்காரு. வெறுமனே உடம்பை மட்டும் ஏற்றி முறுக்கேறி அப்படிலாம் இல்லைங்க, பர்ஃபார்மன்ஸ்லேயும் உண்மையுமே கலக்கியிருக்காரு. என்ன அந்த ஃப்ளாஷ்பேக்கில் லவ் போர்சஸ் மட்டும் பழைய சிவகார்த்திகேயன் நம்ம சிவகார்த்திகேயன் தலை தூக்குறாரு, அங்கே மட்டும் அவரை மேஜராக பார்க்க முடியல. முகுந்தோட மேனரிசம்லாம் வேறு யாருக்கு ஒரிஜினல், பட் அங்கே மட்டும் சிவகார்த்திகேயனின் அந்த சிவகார்த்திகேயனிசம் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, காமெடியாக ஜாலியாக அந்த சிவகார்த்திகேயன் உள்ளே வராரு. பட் அது பெரிய இஷ்யூவாக தெரில. ஆனால் எப்போ ஒரு ஆர்மிக்கு போய் ஆர்மி மேலே மாறி வேறு லெவலில் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸராக மாறுறாரோ அங்கேருந்து நம்ம சிவகார்த்திகேயனை பார்க்கவே முடியல. உண்மையாலுமே ஒரு இராணுவ வீரரை தான் பார்க்க முடிஞ்சுது. அது வந்து சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சாய் பல்லவி சும்மா சொல்லக்கூடாதுங்க, பின்னி எழுதிட்டாங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் சாய் பல்லவிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, ஸோ இம்மி பிசகாமல் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்த அந்த டெக்னிக்கல் டீமும் பார்த்திங்கன்னா நிஜமாகவே சொல்கிறோம், இது தமிழ் படம் மாதிரி தெரியல, பாலிவுட் படங்கள்லாம் இந்த பயோபிக்கில் வந்து வேறு லெவலுக்கு தரமாக எடுப்பாங்கள்ல, அப்படி ஒரு பாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக அந்த டெரரிஸ்ட்டுக்கூட நம்ம ஆட்கள் சண்டை போடுற அந்த காட்சிகளுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே மயிர்குச்சரி வைக்கிற ஒரு மேக்கிங் தான். சீட்டேஜ் த்ரில்லராக அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ வேறு லெவல், கமர்ஷியலாகவும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் மிக முக்கியமாக நம்ம ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம். சாங்ஸ் கேட்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, படம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. ஆனால் படத்தின் அந்த பாடல்களை விட பிஜிஎம்மில் மனுஷன் தெறிக்க விட்டார் அப்படின் தாங்க சொல்லணும். ஏன்னா ஜீவியும் வந்து இந்த படத்தோட வேல்யூ தெரிஞ்சு அப்படி அடித்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் உலகநாயகன் கமலஹாசனையும் சொல்லணும். இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தை வந்து எடுக்க சம்மதிச்சு அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்ததால தான் இப்படி ஒரு அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம படம் முடிஞ்சு வெளியே வரும்போதே நமக்கு தெரியுது. அதே மாதிரி வந்து இவ்வளவு ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு போறியே, மைனஸே இல்லை அப்படின்னா லைட்டாக இருக்குங்க. அது என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படியே தெரியுது, இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எப்படி தெரியுது, எனக்கும் நம்மளுடைய நண்பருக்கும் படம் பார்க்கும்போது ஏற்கனவே வந்து 2006 மோகன்லால் நம்ம ஜீவா இவங்க நடித்த அரண் படத்தோட சாயல் அங்கங்கே வந்து தான் போகுது, அதுவும் ஆர்மி படம் தான். ஸோ ஜீவா கதாபாத்திரத்தை பார்க்கும்போது நம்ம முகுந்த் வரதராஜன், அதாவது இப்போது சிவகார்த்திகேயன் கேரக்டர் பற்றிலாம் அதை பார்க்குற மாதிரி இருக்குது. இன்னும் பல காட்சிகளில்
அந்த படத்துலேயே ஜீவா இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்க தான் தோணுது. அது வந்து சிவகார்த்தியனையோ ராஜ்குமார் பெரியசாமியோ நம்ம குறையாக சொல்ல முடியாது, பட் நமக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து இராணுவ படங்கள் அதிகமாக எடுக்கலை, எடுத்ததே அது ஒன்று ரெண்டு தான், அது மலையாள படத்தோட தமிழ் ரீமேக் அப்படிங்கிறதால. ஸோ அது சாயலோட தவிர மற்றபடி பெரியவர்களோட பாதிப்பு கிடையாது. இப்போ இருக்க 2K கிட்ஸும் சிவகார்த்தியின் ரசிகர்களும் இந்த படத்தை மிகப்பெரிய கொண்டாடுவாங்க. நிஜமாகவே சொல்லலாம், இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியும் நம்ம சிவகார்த்தியனும் இந்த படத்தின் மூலம் அடுத்த உயரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு.